ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம போன வாரம் நிச்சயம் பண்ணிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வியூருக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஓகே, நம்மளும் தான் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கனால ஊருக்கு தாங்க கிளம்பிட்டோம். சண்டே அன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிடலாம், பசங்களையும் கூட்டிகிட்டு போனால் அவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க, அதுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பொண்ணோட வீடெலாம் பார்த்தீங்கன்னா காட்டு பகுதியில் இருக்குது, காட்டில் இருக்குது. அதனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணணுங்க. நான் மட்டும் இல்லை, என்னோடய பையன்லேருந்து எல்லாம் என்ஜாய் பண்ணனா. சின்ன கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே சிவா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான். ஓகே, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த இடங்கள்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெறும் குச்சிவேலு கிழங்கு எல்லாமே போட்டுவிட்டாங்க. அவங்களுக்கு வயல் இருக்குது, அந்த வயலில் குச்சிவேலு கிழங்கு போட்டுவிட்டாங்க. இந்த குச்சிவேலு கிழங்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு வருஷம் பயிர், ஒரு வருஷம் கழிச்சு தான் குச்சிவேலு கிழங்கு வந்து பிடுங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய பையனுக்கு இங்கே வந்தோடனே சைக்கிள் வந்துடுச்சு. சைக்கிள் இருந்தவொடனே அவன் ஒரு ஹாப்பியாக ஆகிட்டான். சைக்கிள்லாம் ஓட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த காட்டு சைடில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த காலத்தில் எப்படி வீடு இருக்குமோ அதே போல் வீடு இருந்தது, கூரை வீடு தாங்க. கூரை வீடு இருந்தால் எந்த ஒரு ரொம்ப குழுகுலுன்னு இருக்கும், இந்த வெயிலுக்கோ சரி மழைக்கோ சரி நல்லா குழுகுலுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோடய சின்ன பையன் பார்த்திங்கன்னா ட்ரக்கில் ஏற்றி விட்ட உடனே உக்காந்தி அவன் வேலை ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து மேக்ஸிமம் பொம்மை ட்ரக்னாவே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவான். இங்கே ஒரிஜினல் ட்ரக்கை பார்த்துட்டு உக்காந்துட்டு ரொம்ப சூப்பராக விளையாண்டு இருந்தான். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இயற்கையான காற்றாவே நல்லா வருதுங்க. எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம்லாம் பிடிக்கும். காட்டு சைடு இருக்கவங்க ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க. இயற்கையான காற்று மூலமா வந்தோடனே மாப்பிள்ளை சார் வந்து கட்டில் போட்டு மாமரத்துக்கு அடியில் படுத்துட்டாங்க. நம்மளும் ஒரு வீடியோ எடுத்தலாம் அப்படின்னு எடுத்துருக்கும் போது ஹாய் சொல்லிட்டார். இது பார்த்திங்கன்னா மாம்பழம், இது பார்த்திங்கன்னா பழுத்தா சூப்பராக இருக்குங்க. இது தாங்க இப்போ பாலுக்கு பார்த்துருக்க பொண்ணு, அதாவது என் கொழுந்தனருக்கு பார்த்துருக்கக்கூடிய பொண்ணு. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க பொண்ணோட நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு. பொண்ணோட நேம் பார்த்திங்கன்னா சுகன்யா. ரொம்ப அவங்களும் வீடியோ எடுத்தோம். ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சம் கூச்சப்பட்ட மாதிரி இருந்தாங்க, ரிட்டன் வந்துட்டாங்க நம்ம வீடியோக்குள்ளே. ஓகே, அவங்களையும் கவர் பண்ணியாச்சு. என்னோடய பையன் வீடியோ எடுத்துருக்கும் போது பாய் பாய்ன்னு சொல்லிகிட்டே இருந்தால் நானும் அவனை வந்து கவர் பண்ணி வீடியோ எடுத்துட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். காலையில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் நம்ம போன உடனே செஞ்சு வச்சுருந்தோம். நம்ம ஊருக்கும் அவங்களுக்கும் 1 hour ட்ராவல். கொள்ளையடிப்பது வல்லவன் திறமை, எத்தனை காலம் ஏமாத்துவது, நாடோடி மன்னன் எம்ஜிஆர் பாடினது கூடு. பார்த்தீங்கன்னா தாத்தா நல்லா பாடினார். ஓகே, நம்ம வீடியோலே அவங்களுக்கு கொண்டு வந்துடலான்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது பொண்ணோட வீட்டு பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா மாமரம், மாமரத்து சைடு வெறும் வயல்வெளி தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஊருக்கும் இவங்க ஊருக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 hours பக்கம் ட்ராவல் ஆகிடுச்சிங்க. காலையிலே 6:30 கிளம்பி போயிட்டோம். அங்கே போய் 8:00 தான் போய் சேர்ந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நான்வெஜ் எடுத்தாங்க, மதியத்துக்கு சமைச்சிட்டே இருக்காங்க, பஜ்ஜி செய்யலான்ட்டு சமைச்சிட்டே இருக்காங்க. கூரை வீடு உங்களுக்குலாம் எப்படி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூரை வீடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த வெயில்காலம் வந்தாவே நம்ம வந்து மரத்துக்கு அடியை தேடி தான் நாங்கள் போகிறோம். நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு சொல்லுங்கள். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாம்பழம்லாம் நம்ம பறிச்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து வத்த போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் உக்காந்துக்கிட்டவங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு உக்காந்துக்கிட்டு பஸ்ஸு வரும்போது நம்ம ஏறி வந்துடலான்ட்டு அதுக்காக பஸ்ஸும் வந்துருச்சு. நம்ம எல்லாமே ஏறி நம்ம பசங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜன்னலோர சீட்டு தான் வேணும் அப்படின்னு அடித்து பிடிச்சி ஏறினாங்க. ஏறிட்டு நம்ம வந்து அழகான இடத்த பார்த்துட்டு அந்த ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொரு நாள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கூட தோணுச்சுங்க. உங்களுக்கு இதேமாரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.